வணக்கம், நான் மெல்வின் பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பரிகாரம், 12 ராசிகளுக்கும் என்ன பரிகாரம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது இந்த வருட குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சில ராசிகளுக்கு ரொம்ப சுமாராக இருக்குது, சில ராசிகளுக்கு ஓரளவுக்கு பரவலாமல் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, இதை வந்து ஜஸ்ட் ஒரு கைட்லைன் தான், அதாவது வந்து ஒரு முன்னுரை. இந்த குரு பயிற்சி வந்து இந்தந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அறிவு, ஒரு முன்னுரை தான். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு 40% நடக்காதுங்க. நான் இந்த ராசிகள்லாம் நிறையா சொல்லியிருக்கேன், இந்தந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்ட்டு. அது ஒரு 40%லேருந்து ஒரு 50% தான் நடக்கும். ஏன்னா மற்ற உங்கள் ஜாதகத்தில் மற்ற கோள்கள்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது அதை பொறுத்து தான் இது பலிக்கும். அதனால் நான் வந்து ஒரு சில ராசி, இப்போ கன்னி ராசி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது குரு பயிற்சி இந்த வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அந்த கன்னி ராசிக்காரங்கள்லாம் உடனே பயந்துட்டு ஐயோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை எடுத்துக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் நல்லா ஒரு சில விருச்சிகம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உண்மையுமே எந்த நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசியம் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி எங்கே பார்த்தாலும் சரி விருச்சிகத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த விருச்சிகக்காரங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படலாம். அது வந்து மற்ற கோள்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான். அதாவது நமக்கு வந்து குரு பயிற்சி வந்து சுமாராக இருக்குது, சூப்பராக இருக்குது, பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னா கூட எப்பயுமே ஒரு பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ்னால் ஒரு நல்ல எண்ணங்களோடு இருக்கணும். அதை நல்ல எண்ணங்கள்லாம் என்னால் முடியும், நான் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், நான் நல்லா பணம் சம்பாதிச்சிட்ருக்கேன், நான் நல்லா வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் நல்லா தொழில் செஞ்சிட்ருக்கேன். இப்படி நீங்கள் வந்து தினம் தினம் ஒரு 10 முறை இதே நீங்கள் திருப்பி திருப்பி சொன்னீங்கனாலே உங்களை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட 7 ரசனையும் நடக்கட்டுங்க, உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வாழ்க்கை தான் அமையும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களை சுற்றி அமைஞ்சு உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கிறது எல்லாமே ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். சரி, இப்போ அந்த குரு பயிற்சி பரிகாரங்கள், குரு மந்திரம் இதெல்லாம் எப்படி, இதை வந்து யார் யாரெல்லாம் சொல்லணும் அப்படின்னா 12 ராசிக்காரங்களுமே அதை சொல்லலாம், சொன்னால் ரொம்ப நல்லது. அதாவது மேலும் உங்களுக்கு குருவோடைய ஆசீர்வாதம் அருள் அதிகம் கிடைத்து மேலும் நன்றாக நடக்கும் அவ்வளோதான். சரி, இப்போ பார்க்கலாம் குரு அந்த கோள் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸாக என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 9 கோள்களில் சுபக்கோள் குரு, பிரம்மாவின் அம்சம் தேவகுரு எனப்படுபவர், துன்முகி வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி 2/8/2016 காலை 9:34 மணிக்கு சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு குரு பயிற்சி ஆகி 1/9/2017 வரையில் அமர்ந்து பலாபலன்களை தர உள்ளார். குரு பிரகஸ்பதி, அதிதேவதை பிரம்மபுத்திரன், திக்கு வடக்கு, ஆசனம் நீல சதுரசம், வாகனம் ஐராவதம் அதாவது யானை, சமித்து அரசு, தானியம் கடலை, அன்னம் தயிர் சாதம், நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம் பூரட்டாதி, மகாதிசை குரு திசை 16 வருடங்கள் நடக்கும். நிறம் வந்து பொன்னிறம், வஸ்திரம் வந்து பொன்னிறம் அல்லது மஞ்சள், சேஸ்திரம் திருச்செந்தூர், ராசி தனுசு மீனம், அதிபதி உபய ராசிகளின் அதிபதி, ராசிக்கள் புஷ்பராகம் கனக புஷ்பராகம், உச்ச வீடு கடகம், நீச்ச வீடு மகரம், குரு பார்வை 5, 7, 9 பாவங்கள், மலர் முல்லை மலர், ராசியில் 1 வருடம், குருவின் வருடம் சௌமிய வருடம், கோத்திரம் ஆங்கிரசம், தேசம் சிந்து, சுவை இனிப்பு, பிணி வாதம், மூல திரிகோணம் தனுசு, பிரம்மனையும் இந்திரனையும் வழிபட்டால் மகிழ்வார். அதாவது குரு வந்து எப்படி மகிழ்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாவையும் இந்திரனையும் வழிபட்டால் மகிழ்வார். 2, 5, 6, 7, 9, 11 என்ற பாவங்களில் அமர்ந்தாலும் பார்த்தாலும் பலம் தரும் அமைப்பை கொண்டவர் குரு. 13 மாதம் அதாவது 396 நாட்கள் கன்னி ராசியில் அமர்ந்து ஜகத்திற்கு பலம் தருகின்றார். ஒரு நட்சத்திர பாதத்திற்கு சராசரியாக 44 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார். சூரிய மண்டலத்தில் சூரியனுக்கு அடுத்தபடியாக உருவத்தில் பெரிய கோளாக உள்ளது குரு. இதன் குறுக்களவு சுமார் 86,000 மைல்கள். குருவுக்கும் சூரியனுக்கும் சராசரியாக உள்ள தூரம் 48,30,000 மைல்கள் என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. வியாழன் எனப்படும் குரு ஒரு சமயத்தில் பூமிக்கு 36,70,000 மைல்கள் நெருங்கி வரக்கூடும். ஒரு சமயத்தில் 60,00,000 மைல்கள் தொலைவில் செல்லும் தன்மை கொண்டது. குரு தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி கொள்ள 9 மணி நேரமும் 50 நிமிடங்களும் எடுத்துக்கொள்கிறார்.
குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வரும். அதன் அடிப்படையில் தான் ஒரு ராசியில் உள்ள குரு மறுமுனை அதே ராசியில் வருவதற்கு 12 ஆண்டுகள் ஆகின்றது. இப்போ நம்ம வந்து குருவின் மந்திரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து குருவுடைய ஸ்தலங்கள் திருச்செந்தூர், ஆலங்குடி, தேனி, விழுப்புரம் மாவட்டம், ஓங்காரந்த ஆசிரமம், திருக்கோவிலூர், இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் சுவாமிமலை முருகர், சபரிமலை ஐயப்பன், திருக்கோவிலூர் ஸ்ரீ வாமனர், காஞ்சி மகா பெரியவர் சன்னிதானம். சரி, இப்போ நம்ம வந்து குருவுடைய மந்திரங்கள்லாம் பார்க்கலாம். இது வந்து இந்த குரு ஸ்துதி அப்படின்ற மந்திரத்தை இதை மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி வியாழக்கிழமை நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறையா பலன்கள் கிடைக்கும். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அப்புறம் இன்னொரு ஒரு இதற்கு ஒரு மாலை மாதிரி ஒரு போற்றி, குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழ பர குருநேசா, கிரக தோஷமின்றி கடாஷித்தருள்வாய். இந்த இரண்டு மந்திரங்களே உங்களுக்கு போதும். மற்றபடி நிறையா இருக்குது, குரு காயத்ரி இருக்குது, குரு தியானம் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வியாழக்கிழமை அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சிவனுடைய இடது பக்கம் வந்து குரு தட்சிணாமூர்த்தி இருப்பார், அதான் குரு பகவான். அந்த குரு பகவானுக்கு போய் நான் 12 ராசிக்காரருக்கும் இதை செய்யலாம். கொண்டக்கடலை மாலை சாத்திட்டு குருக்கு முன்னாடி இருந்து நான் சொன்ன அந்த மந்திரத்தை ஒரு 3 முறை இல்லை 9 முறை சொல்லிவிட்டு, குருவின் ஆற்றல் எனக்கு எப்போதும் நன்மையே செய்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இந்த குரு பயிற்சி நமக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். குரு பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டாம். எல்லாரும் சந்தோஷமாகவும் சுபிக்ஷனாகவும் இருப்போம். வாழ்க வளமுடன்.